ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் வனத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 37,000 ஒரு 1,00,000 வரையும் தராங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 6/9/2022. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட்டு 6/9/2022. என்ன போஸ்டிங் கார்டுகள் எடுக்கிறாங்கன்னா, ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த போஸ்டிங் கார்டுகள் எடுக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா Group 6 சர்வீஸில் வருது. ஸோ அதை பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ பதவி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸு 10 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 37,700 1,38,500 வரை சம்பளமாக தராங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 வேகன்சி இனசுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு 8/8/2022 6/9/2022 வரையும் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறப்ப ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 11/9/2022 13/9/2022 வரையும் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/4/2022 இந்த டேட்டுக்குள்ளே பொது பிரிவினருக்கு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, பேச்சுலர் டிகிரியில் ஃபாரஸ்ட்ரி படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15 டிபார்ட்மெண்ட்ஸு. ஸோ இதில் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் அலோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ் பொறுத்தவரையும் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 ரூபா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 150 ரூபா. ஸோ யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாமினேஷனுக்கான டைமிங் எவ்வளோ, மார்க் எவ்வளோன்னு சொல்லி எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக அதில் பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 இடத்துல வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ ஒரு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.